தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலக கூட்டமைப்பு மாநில செயற்குழு மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழா. இந்த விவசாயிகள் தொடர்பாக ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடந்தது. நூற்றுக்கணக்கான உயிர்கள் அங்கு பலியிடப்பட்டன. ஆனால் அசைக்க முடியாது என்ன, இருமாப்பில் இருந்த அரசையும் அசைத்து காட்டிய வலுவை அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு இருந்தது. அவர்கள் ஜாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ இடம்படவில்லை. மக்கள் தங்கள் விவசாயிகள் இந்த மாவட்ட மாநிலத்தினுடைய அல்லது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள். நான் சொல்ல வேண்டிய சொல்ல அவங்க பல ஆப்ளிகேஷன் இருக்கலாங்க. நம்ம அரசு தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த அதிகாரியை கண்டு பயன்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயந்ததும் கிடையாது. நமக்கு வந்து எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. எனக்கு ஒரு பிளான் சொல்றோம்னா அது வரைக்கும் இல்லைன்னா நம்ம போய் இறந்தாலே விளையாட கிடையாது. நம்ம அடிச்சுதான் கேட்போம். எதா இருந்தாலும் இப்போ சொல்லு. இப்போ கூட சொன்னாங்க நம்ம லீடர் சப்போர்ட் இருந்தாங்க. எவ்வளோ சிலருக்கு அங்கே உட்காந்துட்டு நான் வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறேன், இதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் இது நீ இம்பாயிண்டாக எடுத்து முன்னாடி வச்ச ஒரு ஆள் அந்த கூட்டத்தில் இருந்தாலே அத்தனை சங்கம் இன்னொரு சங்கத்துக்கு மேலே சட்டமன்றத்தில் இருந்த நிசப்தமாக அட்டன்டிவா எல்லாரையும் கேட்க வச்ச ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்ம கடவுள் சார். அதான் அவங்களால புரிய முடியல, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அதுதான் அது வந்து சார் சொன்ன விஷயத்துல நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது. நம்முடைய அமைப்பின் சார்பில் வச்சிருக்கோம், அது குறிப்பிட்டிருக்க விஷயம் மட்டுமேலாம் அந்த ஆசிரியர் நலன் சார்ந்த விஷயம் சொல்லும்போது தொடர்ச்சியாக முதல் பாயிண்டே நம்ம கோரிக்கை என்ன வரும் அப்படின்னா மாணவர் நலன் சார்ந்த விஷயம் அப்படின்னு ஒரு பெருமை என்பது நம்முடைய எதுக்கு சொல்ல